ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஒரு முறை மகா பெரியவா ஒரு சின்ன கிராமத்தில் முகாமிட்டு இருந்தார் அந்த கிராமத்தில் மொத்தமே பதினஞ்சு வீடுகள் தான் இருந்தது ஒரு ஆரம்ப பள்ளியில் பெரியவா தங்கியிருந்தார் இந்த கிராமத்துக்கு வரதுக்கு முன்னாடி பெரியவா ஒரு பெரிய கிராமத்தில் முகாமிட்டு இருந்தார் ஆனால் அந்த கிராமத்தில் தண்ணி வசதியே இல்லை எல்லா வித உபயோகங்களுக்கும் ஒரு குளம்தான் கதி அந்த குளத்து தண்ணியும் ரொம்ப அசுத்தமாக இருந்தது எங்களுக்கு குடிக்க கூட இந்த தான் அந்த கிராமத்து ஜனங்க மனசு வருத்தத்தோட பெரியவா கிட்ட முறையிட்டா அன்னிக்கு அந்த குளத்துல தான் பெரியவா ஸ்நானம் பண்ணினார் அதுக்கப்புறம் அன்னிக்கு சாயங்காலமே புறப்பட்டு இந்த சின்ன கிராமத்துக்கு வந்துட்டார் மறுநாள் காற்றால் வழக்கம் போல் பெரிய கிராமத்து மக்கள்லாம் அதே குளத்துக்கு போனால் அவளுக்கு இன்ப அதிர்ச்சி காத்துன்னு இருந்தது அழுக்காக இருந்த குளத்துல ஒரு குப்பை இல்லை பாசி இல்லை சேரு இல்லை தண்ணி நிர்மலமாக பளிங்கு மாதிரி இருந்தது பெரியவங்க வந்து குளித்தது நம்ம பாக்கியம் அவரால் தான் இந்த குளம் பரிசுத்தமாக இருக்குன்னு அவளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் சுவாமிகளுக்கு நன்றியை தெரிவிக்கணுமே ஒரு மாட்டு வண்டி நிறைய சாமான்கள் அரிசி பருப்பு கரிகாய் வாழை இலை புளி மிளகாய் எல்லாத்தையும் ஏற்றிண்டு இந்த முகாமுக்கு வந்துட்டா நூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு உணவு பண்டங்கள் சாமான்களை ஸ்ரீமடத்தில் இறக்கிட்டு பெரியவா கிட்ட ஆசி வாங்கிட்டு போயிட்டா அவள் புறப்பட்டு போனதும் அந்த சாமான்களையெல்லாம் இன்னிக்கே சமைச்சிடுன்னு உத்தரவாயிடுத்து சாப்பிட்றதுக்கு இருந்ததே ஏழு எட்டு பேர் எல்லாத்தையும் சமைச்சா நூறு பேருக்கு எங்கே போகிறது பெரியவா உத்தரவு அதன்படியே சமையலும் ஆயிடுத்து ஏழு எட்டு பேர்கள் சாப்பாடு பிற்பகல் ஒரு மணிக்கே முடிஞ்சிடுத்து சமையல் பண்ணின பண்டங்களை மூடி வச்சுட்டா அத்தனையும் வீணாக போகிறது அப்படின்னு சிப்பந்திகள் அவாளுக்குள்ளே நொந்துண்டா சாயங்காலம் நாலு மணி இருக்கும் ரெண்டு பஸ்ஸில் அன்னைக்கு பிக்ஷா வந்தனத்துக்காக குஜராத்திகள் வந்து சேர்ந்தா முதல்ல காஞ்சிபுரம் போய் ஒவ்வொரு இடமா விசாரிச்சுட்டு இங்கே வந்து சேர்ந்தா சுவாமிகளை உடனே தரிசனம் பண்ணணும் முடியாது ஏன் முதல்ல நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வாங்கோ அப்புறம்தான் தரிசனம் இது பெரியவா உத்தரவு இனிமேல் அடுப்பு மூட்டி இத்தனை பேருக்கும் சமையல் பண்ண ரெண்டு மணி நேரம் ஆகுமே இல்லை இல்லை சமையல் ரெடியா இருக்கு நாங்கள் வரப்போகிறோம்னு உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியாது பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு குஜராத்திகளோட கண்களில் பரவச கண்ணீர் கை கால் கழுவிண்டு சாப்பிட உட்காந்தா கடைசில ஒரு பருக்க சாதமோ ஒரு கரண்டி சாம்பாரோ பாக்கி இல்லை நூறு பேர்களுக்கான உணவு வகைகளை அறுபது பேர்களே சாப்பிட்டு தீர்த்துட்டா இத்தனை பேர் சாப்பிட வரப்போறான்னு முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அதுக்கான பொருட்களை கொண்டு வர வச்சு சமைச்சு தயாராக இருக்காருன்னா அவரோட தீர்க்க தரிசனத்தை என்னன்னு சொல்கிறது ஞாயிற்றை சங்கிலியால் அளக்க முடியுமா இல்லை ஞானகுருவோட புகழ வார்த்தைகளில் அடக்க முடியுமா ரெண்டும் முடியாது ஆராய்ச்சி பண்ணாமல் பெசாமல் சரணடைஞ்சிடுவோம் ശ്രീ മഹാപ്രിവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ് ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര